தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களாக இருக்கவங்க தான் சூர்யாவும் விக்ரமும். பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையே வச்சிருக்க இவங்களோட நடிப்பில் அடுத்தடுத்த பெரிய திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் முக்கிய நடிகர்களான இவங்க ரெண்டு பேருமே டாப் நடிகர்களாக இருந்த காலத்திலேயே ஒன்றா ஒரே படத்தில் நடிச்சிருக்காங்க. கடந்த 2003 இயக்குனர் பாலாவோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் பிதாமகன். சிறந்த திரைப்படம் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் ரொம்பவே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இந்த படத்தில் சூர்யா விக்ரம்னு ரெண்டு பேருமே தங்களோட சிறப்பான நடிப்பையும் வெளிப்படுத்தி இருந்தாங்க. இந்த படத்தில் நடித்ததுக்காக நடிகர் விக்ரமுக்கு தேசிய விருதுலாம் கிடச்சிது. அந்த படத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு இயக்குனரோட படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே தேதி பிரச்சனை காரணத்தால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. இயக்குனர் வசந்தபாலனோட இயக்கத்தில் கடந்த 2014 ரிலீஸ் ஆன படம் தான் காவிய தலைவன். இந்த படத்தில் நடிகர்கள் சூர்யா மற்றும் விக்ரம் தான் முதல்ல நடிக்க இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் தேதி பிரச்சனை காரணமாக நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு பதிலாக சித்தார்த் மற்றும் பிருத்விராஜ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க.